தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 1474 பேர் பல்வேறு துறைகளில் நியமனம். பணி நியமன ஆணைகளை இன்று வழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார் என கருத்து கணிப்பு தகவல். தாம் வெற்றி பெற்றால் எலான் மஸ்கிற்கு அமைச்சர் பதவி அளிக்கப்படும் என டிரம்ப் அறிவிப்பு. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 80வது பிறந்த நாள் விழா. டெல்லி வீர்பூமி நினைவிடத்தில் ராகுல் காந்தி மலர் வளையம் வைத்து மரியாதை. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையின் தீவிர விசாரணை. தேவநாதனை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டம். வங்கிக் கணக்குகளை முடக்கவும் நடவடிக்கை. நெல்லையில் மரக்கிளை வெட்டும் போது தவறி விழுந்து உயிரிழந்த தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவு. சென்னையில் கண்காணிப்பு, மருந்து விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ட்ரோன்களை பயன்படுத்த நடவடிக்கை. ஒப்பந்தப்புள்ளி கோரியது சென்னை மாநகராட்சி. ஈரோடு மாவட்டத்தில் கீழ்பவானி கால்வாயில் கசிவு ஏற்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அமைச்சர் முத்துசாமி. 2 நாட்களில் சீரமைக்கப்பட்டு நடப்பு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படும் என உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என பிரதமர் பேசிய அடுத்த நாளே மாநிலங்களுக்கு வெவ்வேறு தேர்தல் தேதிகள் அறிவிப்பு. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் விமர்சனம். மோடி பேசுவது ஒன்றாகவும் நிர்வாக அமைப்புகளின் முடிவுகள் வேறாகவும் இருப்பதாக குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசின் உயர் பதவிகளுக்கு நேரடி நியமன முறையை கொண்டு வந்தது முற்றிலும் தவறானது. மோடி அரசின் செயலுக்கு கூட்டணி கட்சி தலைவரான சிராக் பஸ்வான் கடும் எதிர்ப்பு. ஒன்றிய அரசை தாங்கி பிடிக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே பட்ஜெட்டில் அதிக நிதி. திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கண்டனம். வைர மாஃபியாக்களின் கைகளில் மோடி அரசு சிக்கியிருப்பதாக நாஞ்சில் சம்பத் குற்றச்சாட்டு. மலையாள திரைப்பட உலகம் மாஃபியா பிடியில் சிக்கியுள்ளதாக கேரள அரசின் விசாரணை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். மலையாள திரையுலகில் பெண்கள் கடுமையான பாலியல் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. சாரல் மழையுடன் இனிதே நிறைவடைந்தது குற்றால சாரல் திருவிழா. சிலம்பாட்டம், தப்பாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது. தொட்டபேட்டா சிகரத்திற்கு வருகின்ற 22ஆம் தேதி வரை செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை. ஃபாஸ்டாக் சோதனை சாவடியை மாற்றியமைக்கும் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்டங்களிலும் சாலை ஓரங்களிலும் பூத்துக்குலுங்கும் ரெட் லீஃப் மலர்கள். சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு. கோவை, நெல்லை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.